அடுவீவாஸ் 100 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் 30 தேதி சரியாக பார்த்தீங்கன்னா காலையில 10:29 மணிக்கு திக் திக் நிமிடங்களோடு அசுர அமாவாசையானது ஆரம்பமாக போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதனால ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே பாத்தீங்கன்னா சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போறாங்க. ஏனென்றால் பொதுவாகவே கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலுமே சரிங்க, அதற்கு எல்லாமே மூல காரணமாக இருப்பது பாத்தீங்கன்னா நம்முடைய ஜோதிட கிரகங்கள் மட்டும்தாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது, நல்லது ஏதாவது நடக்க போகுதா இல்லனா கெட்டது ஏதாவது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சோ அந்த வகையில தான் அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பாதகமாக இருக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். அதோடு மிதுன ராசி நேயர்கள் மறக்காம பாத்தீங்கன்னா இந்த முறை சனி அமாவாசையாக வந்திருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நவம்பர் மாதத்திலேயே வரக்கூடிய இரண்டாவது அபூர்வ அமாவாசையாகவும் அமைஞ்சிருக்கதன் காரணத்தால பாத்தீங்கன்னா மறக்காம காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்டு மாலை நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி அளவுக்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டு வாசப்படியில ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடும் செய்துக்கோங்க. இப்படி செய்துட்டு வருகின்ற பட்சத்துல உங்களுடைய பாவங்கள் தீரும், கிரகதோஷ பாதிப்புகள் நீங்கும். நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. சோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் அமாவாசை முடிவதற்குள்ள அன்றைய நாள் செஞ்சிடுங்க. மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக ஐயப்பனின் அருளாசியால இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30/11/2024 சனிக்கிழமை அன்று தான் பாத்தீங்கன்னா சனி அமாவாசையாக வரப்போகிறது. இந்த ஒரு அமாவாசையானது அன்றைய நாள் காலை பாத்தீங்கன்னா சரியாக 10:29 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் டிசம்பர் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு அமாவாசை திதியானது இருக்க போகிறது. இதன் பிறகுதான் அடுத்த சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட்டு எதிர்பார்க்காத திருப்பங்களை பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதமானது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல பார்க்கும்போது ராகு சாதகமான நிலையில இருக்க போகிறார். குரு 12 வீட்டுல இருக்காரு, சனி 9 வீட்டிற்கு அதிபதியாக உள்ளதுங்க, மற்றும் கேது 4 வீட்டுல உள்ளது. இது மிகவுமே பாத்தீங்கன்னா சாதகமற்றதாகவே கருதப்படலாங்க. காரணம் என்னன்னா உறவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா சில பகையை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி விற்றும் என்பதால உறவினர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பங்களிலேயே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகளானது குடும்பங்கள்ல ஏற்பட்டு மன நிம்மதியானது கெட்டுவிடும் அப்படின்னே சொல்லலாங்க. சோ இந்த நேர காலங்கள்ல உறவுகள் மத்தியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, செவ்வாய் 6 வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால இந்த மாதம் பாத்தீங்கன்னா வக்ர நிலையில இருக்க போகிறார். இதன் காரணமாக நீங்க உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. ஏனென்றால் பல பிரச்சனைகளானது உடல் ஆரோக்கிய ரீதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதால நீங்க ஆரோக்கியத்தை முன்கூட்டியே கவனித்துக் கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போதே அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட நம்ம சென்று அதற்கான ஒரு தீர்வை கண்டுபிடித்து விடுவது நல்லதாக இருக்க கொடுங்க. சின்னதான பிரச்சனை தானே அப்படின்னு நீங்க அசால்ட்டா விட்டீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை உடல் ஆரோக்கிய ரீதியாக எடுத்து விட்டுருங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களால எதுலையுமே கவனம் செலுத்த முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையிலையும் இருப்பீங்க. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா பின்னடைவை நீங்க சந்திக்கலாம். ஏனென்றால் வேலை வாய்ப்புக்கு சென்றால் மட்டும்தானே பண வருமானமானது கைக்கு கிடைக்கும். நாம இப்படி உடல் ஆரோக்கிய
ஆரோக்கிய ரீதியாக சிரமங்களை சந்திக்கும் போது எப்படி நம்ம வேலைக்கு செல்ல முடியும். ஸோ இப்படி எல்லா இடத்திலையுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. அதே போல் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட், அதே போல் ஆல்ரெடி எனக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு உரிய வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவுகளை எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில உணவுகளை சாப்பிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அவஸ்தப்பட வேண்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஸோ அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் உறவை பற்றி பேசும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவுல பார்த்தீங்கன்னா நீங்கள் பதற்றம் மற்றும் சிக்கலை சந்திக்க நேரிடலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எந்த விஷயமாக இருந்தாலுமே சரிங்க, அதை உங்களுடைய பார்ட்னர் கிட்ட சொல்லுங்க. இருவருமே பேசி அதில் ஒரு முடிவு எடுப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. குடும்ப விஷயமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பார்ட்னர் கிட்ட நீங்கள் சொல்லி அதன் பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த செயலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான விஷயங்களை இருவரும் பேசி முடிவெடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் அந்யோன்யமுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரக்காலமானது மிதுன ராசி நேயர்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. ஸோ இதனால் நம்ம விட்டு கொடுத்து போவதால் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டு போகிட மாட்டோங்க. யார்கிட்ட விட்டு கொடுத்து போகிறோம், நம்முடைய உறவுக்கிட்ட தானே விட்டு கொடுத்து போகிறோம், அதாவது நம்முடைய பார்ட்னர் தானே, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலுமே சரிங்க. இப்படி நம்ம விட்டு கொடுத்து போவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பானது அதிகரித்து அடுத்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னால் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள், இன்னுமே பார்த்தீங்கன்னா அன்பானது அதிகரிக்கும், பிரச்சனைகள் குறைவதையும் நீங்கள் பார்க்கலாங்க. மேலும் அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய தொழிலில் பதவி உயர்வு மற்றும் தொழில் தொடர்பான பிற நன்மைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்புகளுமே ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 12 வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் டிசம்பர் 2, 2024 முதல் டிசம்பர் 28, 2024 வரைக்கும் 8வது வீட்டில் அமைந்து இருக்குங்க. அதன் பிறகு டிசம்பர் 29, 2024 முதல் ஜனவரி 7, 2025 வரைக்கும் சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்க போகிறார். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 டிசம்பர் 28 வரையிலான இந்த காலகட்டமானது உங்களுக்கு மிகவுமே பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிதி பலன்களை பெறுவதில் பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களையும் சந்திக்க வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க. ஏதாவது நீங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு தான் இருப்பீங்க, அதன் மூலமாக பெரிதளவுக்கு லாபமானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தடைகள் வந்தாலுமே அந்த தடைகளை தாண்டி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சில இழப்புகள் ஏற்பட்டாலுமே அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதால் அதன் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சமாளித்துக் கொள்ளலாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு 100 ரூபாய் ஒரு இடத்துல வருது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்குங்க. அதே சமயம் செலவுகள் பார்த்தீங்கன்னா எப்போதும் உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த நேர காலத்தில் ஒரு 250-300 இருக்கலாங்க. ஸோ இப்படி இருந்தாலுமே உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருப்பதால் அதை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சமாளித்துக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதுரியமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக தொழிலில் தடைகள் வரலாம். அந்த தடைகளை தாண்டி நீங்கள் உங்களுடைய உழைப்பை தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய செலவுகளையும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சரி செய்து ஓரளவுக்கு லாபத்தையுமே நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இது மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சில இழப்புகள் ஏற்படுவதையும் பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு லாபம் இருப்பதால் எப்போதும் போல ஆவரேஜாக நீங்கள் சேமிக்கக்கூடிய பணமானது கையில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. 4ஆம் வீட்டில் கேதுவின் இந்த நிலை காரணமாக சில இன்பங்கள் குறைவதை உணரலாம். மேலும் உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியத்திற்காக பணம் செலவழிக்க வேண்டியதாய் வரலாம் என்பதால் தாயுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க. அமாவாசை முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. மாலை நேரத்தில் குலதெய்வத்தை
நினைத்து நிலைவாசல்ல பாத்தீங்கன்னா அகல் விளக்கல தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. நல்லதானது அதிகமாக நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.